நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வீடியோவும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து இந்த நிறைய பேருக்கு இந்த சீக்கப் நிறைய சீக்கு வருதுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஒரு ரெண்டு மூணு விதமான சீக்கை பற்றி இதில் சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புறா வந்து டல்னஸ்ஸாக இருக்குது, கண் புருவம் வந்து சுருங்கின மாரி ஆகி புறா வந்து ரொம்ப சுக்கா மாதிரி தெரியும், ஆனால் சுக்கா இல்லாது புறா வந்து ஓவர் ஃபீவரில் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். அதை நீங்கள் ரெடி பண்ண அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுற அமாக்சின் பவுடரு ஒரு அரை சிட்டிக்கு எடுத்துக்கோங்க, எலக்ட்ரால் பவுடர் ஒரு ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மோல்டா கெல்சின்ற மாத்திரை வந்து ஒரு கால் மாத்திரை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து தண்ணியில் கரைச்சிருங்க. கரைச்சிட்டு கூடவே வந்து இந்த ப்ரூட்டோன் அப்படின்ற ஒரு லிவர் டானிக்கு, இல்லை அப்படின்னா ஹிமாலயா அதில் லிவர் டானிக்கு, ஏதாவது ஒரு லிவர் டானிக் வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு மூணு ட்ராப் மட்டும் கலந்துக்குங்க. நைட்டு இதை வந்து மூணு நாளைக்கு இதை கொடுத்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இந்த புறா வந்து ரெடியாகி வரும். இந்தமாரி சீக்கு வர டைமில் வந்து கூண்டில் மற்ற புறாங்க டல்லாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு லிட்டருக்கு ஒரு சிட்டிக்கு அப்படின்ற அளவில் அந்த அமாக்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் பவுடரை வந்து நீங்கள் எல்லா புறாக்கும் காமனாக ஒரு மூணு நாள் காலையில் குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுட்டு குடித்து முடித்தவுடனே ஒரு ஒன்றரை ஹவரில் அந்த தண்ணியை வெளியில் எடுத்துருங்க. நாள் பூரா அந்த தண்ணியை வைக்காதீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த புறா வந்து ரெடியாகும். தீனி ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஊட்டணும். ஹெவி ஃபீட் பண்ணாதீங்க. சீக்கு எந்த சீக்கு வந்த புறா வந்தாலும் அதிகமாக ஃபீடு கொடுக்காதீங்க. ஃபீடு கொடுத்தா புறாவுக்கு ஜீர்ணாகாமலும் போயிடும். கம்மியான ஃபீடு கொடுங்க. வித வதன்னு இருக்க சுடு தண்ணியில் இந்த மருந்து தண்ணியை கலந்து கொடுங்க. ஜீர்ணம் ஆகலை அப்படின்னா வித வதன்னு சுடு தண்ணி கொடுங்க, அதுலேயே ஜீர்ணம் ஆகிடும். இதை பண்ணுற டைமில் வந்து ஜீர்ணம் ஆகிட்டுருக்கும் ஓகே, ஆனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். மார்னிங் ஈவினிங் வந்து செக் பண்ணி ஃபீட் பண்ணணும். அப்படியே டைரெக்டாக ஈவினிங்கும் ஃபீட் பண்ணிடாதீங்க. ஜீர்ணம் ஆகிருக்கா ஆகலையான்றதை நீங்கள் பக்காவாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நண்பர் வந்து இந்த அம்மன் நோயை போல் வர பெரிய புறாங்களுக்கு வருது வரவுது அப்படின்ட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த அம்மன் நோய்க்கு வர பெரிய புறாங்களுக்கு வர நோய் வந்து அது அம்மன் இல்லை, அது ஒரு வைரஸ்ஸு. இந்த வைரஸில் வரப்புறா முட்டை கூட இடலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து ரொம்ப பழைய முறை. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த புறா ஈஸியாக ரெடி ஆகிடும். அவ்வளோ சீக்கிரம் எந்த புறாவுக்கு பரவாது, அந்த புறா முட்டையே இடும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த மாதிரி மெடிசன் கொடுத்தாலும் அது ரொம்ப லேட்டாக ரெடி ஆகலாம். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு 100% அதில் திருப்தி இருக்காது. ஆனால் இது சிம்பிளான மெடிசனு. ஆனால் புறா பக்காவாக ரெடி ஆகிடும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மற்ற புறாங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் பரவாது. நீங்கள் இதை பண்ணும்போது அந்திமல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி ஒன்று இருக்குது. அந்த செடியோட பூவை எடுத்து அந்த புறா குளிக்கிற தண்ணியில் யூஸ் பண்ணணும். ஒன்று அந்த புறா குளிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த புறாவை நினச்சி போடணும். இதே போல் நீங்கள் வெயில் இருக்கிற நல்ல வெயில் இருக்கிற டைமில் அந்த தண்ணியில் நீங்கள் புறாவை நினச்சி போட்டிங்கன்னா அந்த புறா வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சிம்பிள், வெரி சிம்பிள். இது ரொம்ப பழங்காலத்து முறை. இப்போ இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இருந்தாலும் நான் பழங்கால முறையை பற்றி நான் நிறைய சொல்லணுன்றதுனால எனக்கு தெரிஞ்ச பழங்கால முறைகளை நான் நிறைய சொல்லிகிட்ருக்கேன். இதை பார்க்குற நண்பர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி அந்த புறாக்களை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு மூணு மெடிசன் சொல்கிறேன். இது நிறைய இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருப்பேன். இது வருஷம் ஃபுல்லாக உங்கள் கூண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மோல்டா கெல்சின்ற டேப்லெட்டு ஒரு அட்டை வாங்கி எப்பவும் வச்சுக்கோங்க. ஃப்ளாஜெல்ன்ற டேப்லெட்டு ஒரு அட்டை வாங்கி எப்பவும் வச்சுக்கோங்க. ஓ ஃப்ளாக்சின் பவர் ஜெல்ன்ற டானிக்கு இது ஒரு அட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மோல்டா கெல்சி மாத்திரையும் ஃப்ளாஜெல் மாத்திரையும் நம்ம நார்மல் மெடிக்கலில் கிடைக்கும். ஓ ஃப்ளாக்சின் பவர் ஜெல்ன்ற டானிக்கு வெட்டினரி மெடிக்கலில் தான் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட யூஸு மோல்டா கெல்சின்ற மாத்திரை பாடி ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். ஃப்ளாஜெல்ன்ற மாத்திரை வயிறில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும்.
ஓஃப்ளாக்சின் பவர் ஜெல் டானிக் அப்படின்றது வந்து புறாவுக்கு கழிச்சல் வந்ததுன்னா அந்த கழிச்சல் ஸ்டாப் பண்ணுறதுக்காக, லூஸ் மோஷன் மாரி ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுறது. அதனால் நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் வரும்போது நீங்கள் அந்த புறாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக வந்து முதல்லையே ஸ்டார்டிங்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டோன்னா பெரிய ப்ராப்ளமாகவே தான் ஈஸியாக சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி புறாங்களை காப்பாற்றிடலாம். எனக்கு டைம் இல்லாததுனால கண்ணை பற்றி நான் அதிகமாக என்னால் பேசி வீடியோ போட முடியாது. கரெக்டாக போடணுன்றதுனால நான் இப்போதைக்கு வீடியோ எதுவும் போடலை. நான் வீடியோ போட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இப்போதைக்கு நோய் மேலே மேலே நிறைய ஃபால்ட்டுக்கு கால் பண்ணுற இந்தமாரி ப்ராப்ளம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்ணை பற்றி போடும்போது கொஞ்சம் டைம் எடுத்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். எதுனா டவுட் எதனா இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா நைட் 7 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன்.